முதலாம் ஆண்டு இயல் ஒன்று இனிக்கும் இலக்கணம். இந்த பகுதியில் சென்ற பதிவில் மொழி முதல் இறுதி எழுத்துக்களை நாம் கண்டு கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பகுதியில் புணர்ச்சி என்ற தலைப்பில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள செய்திகளை நாம் தெளிவாக கண்டு நாம் கற்கண்டை சுவைத்து மகிழ்வோம். புணர்ச்சி என்ற ஒரு தலைப்பில் நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது எந்தெந்த வகையில் அந்த எழுத்துக்கள் சேரும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். ஆக நிலைமொழியின் இங்கே சொல்கிறா பாருங்கள், புணர்ச்சி என்றால் என்னங்கிறத முதல்ல விளக்கம் சொல்கிறார். புணர்ச்சி என்றால் நாம் பேசும்பொழுது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம், எழுதும்போதும் அவ்வாறே எழுதுகிறோம். உதாரணமாக தமிழரசி அப்படி தான் எழுதணும், இதை பிரித்து தமிழ் அரசின்னு பிரித்து எழுதக்கூடாது. அதே மாதிரி நாட்டுப்பண், நாடு கூட்டல் பண், நாட்டுப்பண், நாட்டுப்பண்ணு ஒரு சொல் நீர்மைத்தா தான் சொல்லணும். அதை நாடு பண்ணுன்னு அதை பிரிக்கும்போது பிரிக்கணுமே தவிர எழுதும்போது நாட்டுப்பண் என்று தான் எழுதணும். அதே மாதிரி ஆயினும், இவை இரண்டு சொற்களின் சேர்க்கை. நான் சொன்னேன் இல்லையா, என்ன தமிழ் அரசிங்கிறது எப்படி ஆகும், தமிழ் கூட்டல் அரசி. அதே மாதிரி நாடு, நாடு கூட்டல் பண், நாட்டுப்பண். இவற்றில் முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி எனவும். இதாய அடிப்படை புணர்ச்சி இலக்கணத்துக்கு அடிப்படை தான், முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி. இப்போ தமிழ் நிலைமொழி, நாடு நிலைமொழி, அதனோடு வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் அழைப்பார்கள். உதாரணமாக அரசி வருமொழி, பண் வருமொழி இல்லையா. இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை இலக்கணத்தில் புணர்ச்சி என்ற வார்த்தையை சொல்லி, என்ற சொல்லை சொல்லி பயன்படுத்துவார்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன. அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து என்ன, வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன என்பதற்கேற்ப அந்த புணர்ச்சியை சொல்லணும். அப்படி புணர்ச்சியை சொல்லும் பொழுது எழுத்துக்கள் அடிப்படையில் அதை எப்படி பிரிப்பார்கள் என்று சொன்னால், உயிர் ஈறு மெய் ஈறு என்று பிரிப்பார்கள். உயிர் ஈறு என்று சொன்னால், அதாவது நிலைமொழியின் இறுதியிலே உயிர்மை எழுத்தாகத்தான் இருக்கும். அந்த உயிர்மை எழுத்தை வந்து பிரிக்கும் பொழுது அங்கே என்னவாக இருக்கும், உயிர் எழுத்தாக நிற்கும். இப்போ நாகு கூட்டல் அணை, நாகனை அப்படின்னு வருது. நாகு அப்படிங்கிறதுல வந்து கு என்பது உயிர்மை எழுத்து தான். அந்த உயிர்மை எழுத்தை பிரிக்கும் போது இக்கு கூட்டல் உ என்று ஆகிறது அல்லவா, அந்த உ என்பது என்ன, உயிரெழுத்து. அப்போ அதை உயிரீறு என்று சொல்லணும். அதே மாதிரி தமிழரசு என்று சொன்னால் தமிழ் என்று சொல்லுகிறோம், அதை மெய்யீறுன்னு சொல்லணும். அப்போ இறுதியில் வரக்கூடியது உயிரீரா மெய்யீரா என்பதை தெரிந்து கொள்ளணும். அதான் சொல்கிறார், நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதனால் அதை உயிரீறு என்று சொல்ல வேண்டும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அதை மெய்யீறு என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக மணி மாலை அப்படிங்கிறது உயிரீறுன்னு சொல்கிறார். ஏ மணி என்பதை ம இன் கூட்டல் இ, இன் கூட்டல் இ என்பது கடைசியில் இருக்குது, இ இருக்குது, ஆகையினால அது உயிரீறு. அடுத்து பொன் வண்டு என்று சொல்லும் பொழுது இன் என்பது மெய்யெழுத்து, ஆகையினால அது மெய்யீறு. ஆனால் இது இயல்பு புணர்ச்சியில் வரக்கூடிய சொற்களை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மணி கூட்டல் மாலை மணிமாலை தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஆகையினால அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சின்னு பேர். அதே போல் பொன் கூட்டல் வண்டு பொன் வண்டு, எந்த மாற்றமும் இல்லை, அதனால இயல்பு புணர்ச்சி. ஆனாலும் மெய்யீறு என்றால் என்ன, உயிரீறு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வருமொழியின் முதலெழுத்து உயிராக இருந்தால் அதை உயிர் முதல் என்று சொல்ல வேண்டும். வருமொழியின் முதலெழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதனுடைய முதல் வடிவம் என்பது மெய்யெழுத்தாக இருப்பதனாலே அதை மெய்முதல் என்று சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டு வாழை கூட்டல் இலை, வாழை கூட்டல் இலைன்னு சொல்லும்போது நிலைமொழியில் வாழை அப்படின்னு முடியுது. அப்போ வாழை என்று சொன்னால் இல் கூட்டல் ஐ, அப்போ நிலைமொழியின் இறுதி என்ன எழுத்து, உயிரெழுத்து. அடுத்து வருமொழியின் முதல் இ உயிரெழுத்து, ஆகையினால இது உயிர் முதல். உயிர் முதல் என்றால் வருமொழியின் முதல் எழுத்துன்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு.
புரியுதா? உயிர் முதல்ங்கிறத நீ எப்படி புரிஞ்சுக்கணும்? வருமொழியின் முதல் எழுத்து, ஈருன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யா உயிரா, வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரா மெய்யா. அப்போ அதை என்ன சொல்லணும்? உயிரீறு மெய்யீறு. அதே மாதிரி மெய் முதல் உயிர் முதல் அப்படி சொல்லணும். ஆகையினால தமிழ் நிலம் என்பது இங்கே என்னது? மெய் முதல். எப்படி? நீ என்பது இன்னு கூட்டல் இ, ஆக இந்து என்பது என்னது? மெய்யெழுத்து. அப்படி பார்க்கணும். ஆக எழுத்துக்களின் அடிப்படையில் தான் புணர்ச்சி இருக்குங்கிறத. சொல் புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் மறுமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துகள் சந்திக்கும் முறையை நான்கு விதமாக பிரிக்கலாம். கட்டம் கட்டி போட்டிருக்கிறார் பாருங்க, அதை நீங்கள் அப்படியே மனதில் புரிஞ்சுக்கணும். உயிர் கூட்டல் உயிர், உயிர் கூட்டல் உயிர். நம்ம பின்னால் நூற்பாக்கள் நீங்கள் படிக்க போகிறீங்க அல்லது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ உயிரும் உயிரும் சந்திக்கும் போது உடம்படுமை தோன்றும், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இஇஐ வழி அவ்வும் ஏனை உயிர் முன் வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இப்போ மலை கூட்டல் அருவி, அப்போ மலை என்பதில் இல் கூட்டல் ஐ என்னவா இருக்கு? உயிர் ஈறு இருக்கு. அடுத்து அருவி உயிர் எழுத்து. அப்போ உயிர் ஈறு உயிர் முதல், அப்போ உயிர் கூட்டல் உயிர் என்று நிற்கிறது. அதே மாதிரி தமிழ் அன்னைங்கிறதுல இல் என்பது மெய் ஈறு, அடுத்து அன்னை என்பது உயிர் முதல். அப்போ மெய் ஈறு உயிர் முதல், ஆக மெய் கூட்டல் உயிர். அதே மாதிரி உயிர் கூட்டல் மெய், தென்னை என்பதில் நை என்பது இன் கூட்டல் ஐ. அப்போ இறுதியில் என்ன இருக்குது? நிலைமொழி இறுதியில் ஐ உயிர் எழுத்தா இருக்க. அதுக்கடுத்து மரம் என்பதில் இம் கூட்டல் அ. அப்போ இறுதி என்ன? உயிர் எழுத்து. வருமொழி முதல்ல மெய்யெழுத்து, ஆக உயிர் கூட்டல் மெய். அதுக்கடுத்து மெய்யெழுத்து மெய்யெழுத்தம் எப்படி? இப்போ தேன் கூட்டல் மழைன்னா தேன் இன்னும் மெய்யெழுத்து, மழையில் இம் கூட்டல் அகமா, அப்போ இது மெய்யும் மெய்யும். இப்படி நான்கு வகையில் அது அமைந்திருக்கும். ஆக எழுத்துக்கள் அடிப்படையில் புணர்ச்சியை சொல்லணும்னா உயிரும் உயிருமாக ஒன்று நிற்கும், மெய்யும் உயிருமாக நிற்கும், உயிரும் மெய்யுமாக இருக்கும், மெய்யும் மெய்யுமாக இருக்கும். இந்த நான்கு நிகழ்தகவுக்குள்ளத்தான் இது இருக்கும்னு எழுத்துக்கள் அடிப்படையில் பார்க்கணும். அப்புறம் சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி என்று சொல்லும் பொழுது இலக்கண வகையினாலே சொற்கள் நான்கு வகை. இவற்றுள் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்துதான் வரும். இவ்விரு சொற்கள் நிலைமொழியாகவும் வருமொழியாக வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே ஆகும். ஆக பெயர்ச்சொல் இணை வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நான்கு வகையாக இருந்தாலும் இந்த பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் தனித்து வரும், ஆனால் இடைச்சொல் உரிச்சொல்லும் பெயர்ச்சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்து தான் வரும். அப்படி வரும்பொழுது சொற்கள் அடிப்படையில் எப்படி பிரிக்கணும்னு சொன்னால் பெயர் கூட்டல் பெயர்னு பிரிக்கலாம், பெயர் கூட்டல் வினைன்னு படிக்கலாம், வினை கூட்டல் வினைன்னு படிக்கலாம், வினை கூட்டல் பெயர்னு படிக்கலாம். ஏன்னா இடைச்சொல்லோ உரிச்சொல்லும் தனித்து அங்கு வருவது இல்லை, அது ஒரு பெயரை அடைமொழியாக கொண்டோ வினை அடைமொழியாக கொண்டோ அது வரும்னு சொல்கிறார். இப்போ கனி கூட்டல் சாறு ரெண்டுமே பெயர் சொற்கள். அடுத்து தமிழ் கூட்டல் படி, தமிழ் என்பது பெயர் சொல், படி என்பது வினைச்சொல். அடுத்து வினை வினைன்னு சொல்லும்போது நடந்து என்பது வினைச்சொல், செல் என்பது வினைச்சொல். ஆக வினை கூட்டல் வினை, படித்த கூட்டல் நூல். படித்த என்பது பெயரச்ச சொல்லு, பெயரச்ச சொல்லாக இருந்தாலும் அதை வினை என்று தான் சொல்லணும். ஏன்னா வினைச்சொல் மூன்று வகை, வினை முற்று, பெயரச்சம், வினையச்சம். இந்த மூன்றுமே வினைச்சொற்கள் தான். ஆகையினால படித்த அதுவும் வினைச்சொல்லு, நூல் என்பது பெயர் சொல், ஆக வினை பெயர். இந்த நான்கு நிலையில் தான் சொற்கள் அடிப்படையில் புணர்ச்சி ஏற்படும். அதற்கடுத்து குற்றியலுகர ஈறுன்னு ஒன்று படித்து சொல்கிறார். இந்த குற்றியலுகர ஈர சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு நூற்பாக சொல்லுவீங்க. உயிர்வரின் உ குரல் மெய்விட்டு ஓடும், எவ்வரின் ஈயாம், முற்றும் அற்று ஒரோ வழிங்கிற ஒரு நூற்பாக படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே கீழ்வகுப்பு நீங்கள் படித்தது ஒன்றும் புதுசு இல்லை. ஆக குற்றியலுகர ஈறுன்னு சொன்னால் சார்பு எழுத்துக்களிலே ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. ஆக குற்றியலுகரமும் குற்றியல் இகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதலிலே வருவது இல்லை.
ஏன்னா பழங்காலத்தில் நுந்தைங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துனாங்க. இந்த நுந்தைங்கிறது குட்டியில் ஒரு சொல்லு, ஆனால் இப்போ யாரோ எந்தை நுந்தை யாரும் பயன்படுத்துறல. பழங்காலத்தில் சொல்லுருந்துச்சு, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தை நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நெய்யும் எவ்வழி அறிகுதும், செம்புல பயல் நேர் போகிற அன்புட நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு அப்போ பயன்படுத்துகிறாங்க. இப்போ நுந்தைங்கிறத பயன் எல்லாமே தந்தை தான். ஆகையினால் அந்த நுந்தை என்ற குற்றியுள்ளரும் பயன்படுத்துவது இல்லை, இப்போ கிடையாது. ஆனால் குற்றியல் உகரத்தில் ஆறு வகை சொற்களும் குற்றியல் உகரத்தில் இறுதியில் வருகின்றன. அப்போ என்ன? நெடில், ஆயுதம், உயிர், வல்லினம், மெல்லினம், இடையினம். ஆக நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், இது சொல்லின் இறுதியிலே வருவது உண்டு. அதனால் குற்றியல் உகரத்தின் ஆயினும் குற்றியலுகரத்தின் ஆறு வகைகளும் சொல்லின் இறுதியில் மட்டுமே வரும். குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி எனப்படும். நீங்கள் இந்த உதாரணம் கொடுத்துருக்காங்களே, இதை பாருங்களேன். வீடு கூட்டல் இல்லை, அப்போ வீடுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். அது என்னாகும்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுங்கிற விதிப்படி உ நீங்கி வீட்டு இல்லைன்னு ஆகும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி வீடு இல்லைன்னு ஆகும். அதே மாதிரி முரடு கூட்டல் காலை, முரட்டு காலை. அது எப்படின்னா நெடிலோடு உயிர் தொடர் குற்றுவரங்களுள் தரவொற்றுரட்டும் வேற்றுமை மிகவே என்ற விதிப்படி முரட்டு கூட்டல் காலைன்னு ஆகும். அடுத்து முரட்டு கூட்டல் காலை வந்து எப்படி ஆகும்? முரட்டு காலைன்னு எப்படி ஆகும்னா இயல்பினும் விதியினும் என்ற உயிர்மன் க ச த ப மிகும் என்ற விதிப்படி முரட்டு காலைன்னு ஆகும். இந்த விதிகள்லாம் சொல்கிற காரணம் இது உங்களுக்கு இருக்குது, கீழ் வகுப்பில் பத்தாம் வகுப்பில் இதெல்லாம் இருக்குது, ஆயினால சொல்கிறேன். அதே மாதிரி அச்சு கூட்டல் பலகை, அச்சு என்பது என்னது? வன்தொடர் குற்றியல் உகரம். அச்சு கூட்டல் பலகை அச்சுப்பலகைன்னு எப்படி ஆகுதுன்னா அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச்சதப மிகுங்கிற விதிப்படி மிகுகிறது. அதே மாதிரி பஞ்சு மென்தொடர் குற்றியல் உகரம், பஞ்சு கூட்டல் பொதி, பஞ்சு பொதி, அதுவும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச்சதப மிகுந்தான். அடுத்து மார்பு கூட்டல் கூடு, மார்பு கூடு. ஆக மார்பு என்பது இடைத்தொடர் குற்றியல் உகரம், அது சேரும்போது மார்பு கூடு என்று ஆகிறது. அதுவும் இயல்பின உயிரினும் நின்ற உயிரும் கசதவம் மிகுங்கிற விதி தான். அதே மாதிரி எஃகு கூட்டல் கம்பி, எஃகு கம்பி, இது ஆயுதத்தொடர். ஆயுதத்தொடர் குற்றியோரும் அதே தான், இயல்பின விதியும் நின்ற உயிரும் கசதவம் மிகுங்கிற விதிப்படி அங்கே மிகுகிறது. இவ்வாறு வருகின்றது. ஆக இப்படி நீங்கள் படித்து இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த இலக்கணம் இனிக்கத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால் தமிழ் மொழிக்கு இனிமை சேர்ப்பது இந்த இலக்கணம். இந்த குற்றியலுகரத்தையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தமிழ் மொழியை சரியாக உங்களால் உச்சரிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.